உங்களுக்கு பிறப்புறுப்பில் அதிகளவு வெள்ளைப்படுகிறதா? வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறத்தில் நாற்றத்துடன் சளி போல் சுரக்கிறதா? வெள்ளைக்கரு போலவோ மோர் அல்லது தயிர் போன்று கட்டி கட்டியாக படகிறதா? சிலருக்கு தண்ணீர் போன்றோ பால் போலவோ படகிறதா? வெள்ளைப்படும் இடங்களில் அரிப்பு எரிச்சல் ஏற்படுகிறதா? வெள்ளைப்படுவதால் உடல் சோர்வு அடிவயிறு வலி கை கால் வலி உண்டாகிறதா? இடுப்பு வலி முதுகு வலி ஏற்படுகிறதா? உடல் மெலிந்து போகிறதா? இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கலாம். இப்போது வெள்ளைப்படுதல் பற்றி விரிவாக பார்ப்போம். இது பெண்களின் பிறப்புறுப்பில் உண்டாகும் ஒரு வகையான நோய். இந்த பிரச்சனை உடல் மாற்றங்களால் ஏற்படுவதும் உண்டு அல்லது நோய் தொற்றால் வருவதும் உண்டு. வெள்ளைப்படுவதற்கான காரணங்கள் பொதுவாக ஒரு சில பெண்களுக்கு வயதிற்கு வந்த நாள் முதலே வெள்ளைப்படுதல் இருக்கும். சிலருக்கு பூஞ்சை நோய் தொற்றால் வெள்ளைப்படலாம். இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இந்நோய் அதிகமாக காணப்படும். தூக்கமின்மை மனக்கவலை கல்லீரல் பாதிப்பு போன்றவற்றாலும் இந்நோய் ஏற்படலாம். சுகாதாரமற்ற இடங்களில் சிறுநீர் கழித்தால் கூட இந்த நோய் பரவ வாய்ப்புண்டு. அதிக மன உளைச்சல் மனபயம் சத்தற்ற உணவு போன்றவற்றால் வெள்ளைப்படுதல் உண்டாகிறது. மாதவிடாய் நின்றவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் வரும் வெள்ளைப்படுதல் மிக ஆபத்தானது. இதனை ஆரம்பத்தில் கவனிக்காவிட்டால் மிகப்பெரிய நோய்களுக்கு இது அடித்தளமாக அமைந்துவிடும். எனவே இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் அவசியம். வெள்ளைப்படுதல் நோயை தவிர்க்க உடலை நன்கு சுகாதாரமாக வைத்து கொள்ள வேண்டும். பயம் மன உளைச்சல் போன்றவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். உடலுக்கு வெப்பத்தை உண்டாக்கும் உணவுகளை அறவே தவிர்ப்பது நல்லது. சத்தான உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். சிகிச்சை நவீன மருத்துவத்தில் ஆண்டி பங்கஸ் எனப்படும் பூஞ்சை நோய் தொற்றால் மருந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனால் அந்த சமயத்தில் நிவாரணம் கிடைத்தாலும் பக்க விளைவுகள் பல உண்டாகலாம். ஹோமியோபதி மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவத்தில் நோயின் அறிகுறிகளுக்கேற்ப சிகிச்சை அளிப்பதால் பக்க விளைவுகளின்றி பலனடையலாம். தகுதி வாய்ந்த ஹோமியோபதி சிறப்பு மருத்துவரிடம் சிகிச்சை பெறும்போது நல்ல பலன் பெறுவது நிச்சயம்.